சுட்டுக்கொல்லப்பட்ட அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜான் எஃப் கெனடியின் மகள் கரோலின் கெனடியை ஜப்பான் நாட்டின் அமெரிக்க தூதராக நியமிக்க ஜனாதிபதி ஒபாமா முடிவு. தனது கட்டுப்பாட்டில் உள்ள சர்ச்சைக்குரிய தீவில் சீன ராணுவம் மற்றும் கடற்படையின் நடவடிக்கைகள் குறித்து ஜப்பான் தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ளது. கடந்த ஓராண்டாக லண்டனில் உள்ள ஈக்வடார் தூதரகத்தில் தஞ்சமடைந்திருக்கும் விக்கிலீக்ஸ் இணையதள நிறுவனர் ஜூலியன் அசாஞ்சை அரசியல் கட்சி தொடங்கினார். உலகளவில் சுகாதாரமற்ற கழிவறைகள் பற்றியும் சுகாதாரத்தை பேணுவது தொடர்பாக ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்ள நவம்பர் 19 தேதியை உலக கழிவறை தினமாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவிப்பு. ஜப்பான் நாட்டில் உள்ள சாய்தாமா நகரில் பிளாட்பாரத்திற்கும் ரயில் பெட்டிக்கும் இடையே கால் வாட்டிக்கொண்டதால் பெண் தவிப்பு, ரயிலையே சாய்த்து சக பயணிகள் காப்பாற்றினர். ஸ்பெயினில் நிகழ்ந்த ரயில் விபத்தில் 77 பேர் பலி, 143 பேர் படுகாயம். ஈராக்கில் வரிசையாக சென்று கொண்டிருந்த லாரிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 14 பேர் பலி. பொருளாதார பின்னடைவு காரணமாக சீனாவில் 5 ஆண்டுகளுக்கு அரசு கட்டிடங்கள் கட்ட தடை, சீன அரசு உத்தரவு. ஆப்கானிஸ்தானில் கழுதை மீது வெடிபொருட்களை நிரப்பி வந்து நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் 3 நேட்டோ படையினர் பலி. குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி விசா கேட்டு விண்ணப்பித்தால் பரிசீலிக்கப்படும், அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஜென் சாகி அறிவிப்பு. ஆஸ்திரேலியாவில் உள்ள வடக்கு சிட்னியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் ஐபோன் பேசிக் கொண்டிருந்தபோது மின்சாரம்